வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத குருவின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம தி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் என்று சொல்லப்படுகிற குழந்தை வளர்ப்பு பத்தி ஒரு சில விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்க இருக்கோம். இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சினிமா பாடல்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான திரைப்பட பாடல். ஆனா இதுல சொன்ன மாதிரி அன்னை மட்டும் வளர்த்ததுனால குழந்தை சரியா வளர்ந்துடும் சொல்ல முடியாது. அம்மா அப்பா இருவருக்குமே சம பங்கு இருக்கு. இருவரும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டுதான் ஒரு நல்ல குழந்தைய இந்த உலகுக்கு கொடுக்க முடியும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னா நீங்க இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் சாயந்தரம் வந்து அப்பா கிட்ட சொல்றான், அப்பா அப்பா நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல மேக்ஸ் வாத்தியார் உன்னை வர சொன்னாரு. அப்பா கேட்டாரு, எதுக்குடா வர சொன்னாரு? இல்லப்பா, இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு அவரு 3 5s எவ்வளோன்னு கேட்டாருப்பா. அப்பா கேட்டார், என்னடா பதில் சொன்ன நீ? இப்போ 15 சொன்னேன்ப்பா, கரெக்டாக தானடா சொல்லியிருக்க. இப்போ பையன் சொன்னா அவர் 5 3s எவ்வளோன்னு அடுத்தது கேட்டாருப்பா. அப்பா சொன்னாரு, அதே 70 தானடா இதுக்கும் பதில். பையன் சொன்னான், இதைத்தான்ப்பா நானும் பள்ளிக்கூடத்தில் சொன்னேன். டீச்சர் என்ன சொல்லிட்டாரு? போய் அப்பாவை கூட்டிட்டுவான்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்த நாள் வந்து பையன் கேட்டான், அப்பா அப்பா எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்களா இன்னைக்கு? அப்பா சொன்னாரு, இல்லடா கண்ணு, எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, வர முடியல. பையன் சொன்னான், சரி பரவாயில்லப்பா, நாளைக்கு வந்துட்டு மேக்ஸ் டீச்சரோடு சேர்த்து ட்ரில் டீச்சரையும் பாத்துருங்க. அப்பா கேட்டாரு, ட்ரில் டீச்சரா? அவர் இதுக்கிட்ட பாக்கணும். இல்லப்பா, இன்னைக்கு ட்ரில் கிளாஸ்ல வந்து ட்ரில் மாஸ்டர் என்ன சொன்னாரு, எல்லாரும் உங்க வலது கையை நீட்டுங்கன்னு சொன்னாருப்பா. நாங்க எல்லாரும் நீட்டினோம். அடுத்தது அவர் என்ன சொன்னாரு, வலது காலை உயர்த்துங்கன்னு சொன்னாருப்பா. நாங்க எல்லாரும் வலது காலை உயர்த்தி முன்பக்கமா நீட்டினோம். இப்போ இடது காலை உயர்த்துங்கன்னு சொன்னாரு. அப்பா கேட்டாரு, லூசாடா அவரு, ரெண்டு காலை உயர்த்தினா எப்படிடா நிக்கிறது? இதத்தான்ப்பா நானும் கேட்டேன், ட்ரில் மாஸ்டர் என்னையே லூசுங்கிறியா? போய் அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாருப்பா. சரி, அடுத்த நாள் வந்து பையன் கேட்டான், அப்பா வந்தீங்களா எங்க ஸ்கூலுக்கு? அப்பா சொன்னாரு, இல்லடா கண்ணு, எனக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி, வரவே முடியல. இப்ப பையன் சொன்னா, இனி நீங்க வரவே வேண்டாம்ப்பா. அப்பாக்கு பகீர்னு ஆச்சு, என்னடா சொல்ற? இல்லப்பா, இன்னைக்கு பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு விட்டாரு. பிரின்சிபலா? ஆமாப்பா, பிரின்சிபல் ரூமுக்கு போனா அங்க மேக்ஸ் டீச்சர், ட்ரில் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அப்பா கேட்டார், சயின்ஸ் டீச்சரா? அந்த நாய் ஏண்டா அங்க வந்தான்? இதத்தான்ப்பா நானும் கேட்டேன். பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாரு? என்கிட்டயே நான் இருக்கும் பொழுதே சயின்ஸ் டீச்சரை பார்த்து நாயின்னு சொல்றியா? புடி டிசியன் கையில கொடுத்து அனுப்பி விட்டுட்டாருப்பா. இது நமக்கு சிரிப்ப வரவழைக்கிற மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு அற்புதமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, மாறாக அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அப்பா வீட்டுல என்ன பேசுறாரோ திரும்ப திரும்ப அவர் பேசுறது கேட்டு பழகின குழந்தை அதே வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்கிறது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு குழந்தை நல்லவன் ஆவதுங்கிறது அம்மா அப்பா இரண்டு பேருக்குமே அதுல சம பங்கு இருக்கிறது. இருவரும் அந்த அக்கறையோட பொறுப்புணர்ந்து குழந்தைகளை வளர்த்தும் பொழுதுதான் நமக்கு சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்க. இது ரொம்ப கஷ்டம்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை, உண்மையில இது ரொம்ப சுலபமான விஷயம்தான், ரொம்ப எளிமை. முதல்ல நம்ம மனசுல நினைக்கணும், என் குழந்தை நல்ல குழந்தையா வளரணும்னு. நமக்கு அவைப்பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்க? அறம் செய்ய நான் சொல்லி கொடுத்தாங்க. ஆத்திச்சூடிய ஆரம்பிக்கும் பொழுதே அவைப்பாட்டி என்ன சொல்றாங்க? அறம் செய்ய விரும்பு. நல்ல செயல்களை செய்வதற்கு நம்ம முதல்ல நினைக்கணும் மனசால. அதே போலதான் நம்ம குழந்தை நல்ல குழந்தையா வரணுங்கிறத
நினைக்கணும். நம்ம முதல்ல மனசுல நினைச்சீங்கன்னா இது ரொம்ப சுலபம் தான், சாத்தியமானது தான். எல்லாரும் நம்ம குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், என்னென்னவோ ஆசைப்படுறோம். முதல்ல நல்ல மனிதனா வரணும் நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கும் பொழுது மிக சுலபமாக நம்ம குழந்தை நல்ல குழந்தையா வருவாங்க. அதற்கு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் ஒன்று நான் கொடுக்குறேன். இது நான் சொன்னதில்ல, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. உங்க குழந்தைகள் நல்ல குழந்தைகளா வரணும்னா நீங்க இதுவரைக்கும் உங்க குழந்தைய அடிச்சு திருத்தலான்னு முயற்சி செஞ்சிருப்பீங்க, அதட்டி திருத்தலான்னு முயற்சி செஞ்சிருப்பீங்க. இப்போ நான் ஒரு புது மாதிரி சொல்லி கொடுக்குறேன், வாழ்த்தி திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ராத்திரி தூங்க போறப்போ உங்க பெட்லயே உட்கார்ந்துட்டு கூட கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்க குழந்தைய நல்ல மனசுல கொண்டு வந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஒரு மூணு தடவை. ஒரு உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தா ஒரு ஒரு குழந்தையா எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மூணு தடவை வாழ்க வளமுடன் சொல்லுங்க, போதும் சொல்லிட்டு தூங்க போயிடுங்க. மொத்தமே இதுக்கு அரை நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு. அதே போல தூங்கி எழுந்ததும் காலையில முதல் வேலையாக குழந்தைகளை நினைச்சு வாழ்க வளமுடன் ஒரு மூன்று தடவை மட்டும் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்க குழந்தைங்கள்ட்ட ஒரு நல்ல மாற்றம் வருவதை பார்க்க முடியும். கூடவே கணவன் மனைவி இரண்டு பேரும் குழந்தைகள் முன்னாடி சண்டையிடாமல் இருக்கணும். அதே போல கடுமையான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகளை தான் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆக முடிந்தவரை குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக, ஒரு அழகிய முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா வருவாங்க. சோ நம் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வருவதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.